ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைப் கொடுத்து நம்ம லைவ்ல இருக்கும்போது நீங்கள் எப்படி மேக்கப் பண்ணுறீங்க, எப்படி ரீல்ஸ் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் யூஸ் பண்ணுறது சேஃப்ரான் க்ரீம் தான். இந்த க்ரீம் எடுத்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிக்கலாங்க. நான் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன், இது மூலிமா நான் வந்து நெக்குக்கு அண்டு ஃபேஸ் எல்லாமே அப்ளை பண்ணிட்டேன். நம்ம ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா பார்த்துக்கோங்கன்னா நெக்கு வந்து தண்ணி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அவ்வளோதான், இந்த சாஃப்ரன் க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து கோகுல் சதர் பவுட்ரு, இதுதான் பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் பான்ஸ் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் கோகுல் சந்தரம் மாறிட்டேன். இது மட்டும்தாங்க, அவ்வளோதான் க்ரீம் அண்டு பவுட்ரு, இதுதான் நம்மளுடைய மேக்கப். இது ஃபுல்லாக இதுவும் வந்து நம்ம ஃபேஸ்க்கு நெக்குக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஐப்ரோ தான் போட போகிறேன். அதுக்கு வந்து ஐப்ரோ பென்சில், ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேர், ஐப்ரோ ஹேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ போடாமல் என்னால் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹைப்ரோ முடியே கம்மி தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாச்சும் தெரியும். இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணதுலேருந்து இப்படி போட்டு தேய்க்கிறல்ல, அதனால் ஃபுல்லாகவே போச்சு. இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணால் அப்படியே பார்த்திங்கன்னா கொரியன் மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், இல்லை சைனீஸ் மூஞ்சி மாதிரி தான் இப்போ எனக்கு தெரியுது. மூஞ்சி பார்க்கறதுக்கே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரெஷ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கேன். ப்ரெஷ்ஷுக்கு பதிலாக நார்மலாக ஒரு ப்ரெஷ் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஐப்ரோ போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வைக்கலாம், எனக்கு சாரி கட்டி இருக்கலாம், அதனால் கண்ணுக்கு வைக்கலாம். பென்சில் பார்த்திங்கன்னா நான் கண்ணுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த கண்ணுக்கு நம்ம வச்சோம்னா கண்ணுக்கு கீழெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பிளாக்காக மாறிடுது. ஏன்னா நான் அதிகமாக வந்து வச்சு பரவாததுனால நான் கண்ணு தெரியாமல் தேய்ச்சிடுவேன். அந்த தேய்க்க தானே பார்த்திங்கன்னா கண்ணு கீழெல்லாம் பிளாக் கலராக மாறிடும், அது போகவே போகாது. சோப் போட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அப்படியே தான் இருக்கும், அதனாலேயே நான் மோஸ்ட்லி வைக்க மாட்டேன். என்ன பொட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும், அதனால் வந்து அப்பப்போ ஒரு போட்டு வைப்பேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் வீட்டில் இருந்தால் பிளாக் போட்டு தான் வைப்பேன். பிளாக் போட்டு வைக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு பிளாக் தான் கொஞ்சம் ஃபேவரட், அதனால் பிளாக் தான் வைப்பேன். ஐடெக்ஸோட அதுக்கப்புறம் சாந்து போட்டு ஓகே ஓகேவா. இப்போ ஸ்ட்ரெயிட் மாத்திரம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது, நீங்கள் நான் சூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் தான். எங்கள் அம்மா விட்டு ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அந்த கோவில் ஃபங்க்ஷனில் ஒரு கடையில் தான் இந்த தோடு நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதே பெரிய மாடலே இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பெருசாக இருந்ததால் எனக்கு அவ்வளோ அழகாக நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாடலில் வாங்கிட்டேன். இது நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது மேக்கப், அவ்வளோ தான் மேக்கப் ஃபினிஷ். அந்தமாதிரி ஹேர் ஸ்டைல் தான். அதான் மோஸ்ட்லி நான் அவ்வளோ டிசைன்லாம் போட மாட்டேன். ஒன்று வந்து சைடு வாக்கு எடுப்பேன், இல்லைன்னா நேர் வாக்கு எடுப்பேன், அப்படின்னா பஃப் வைப்பேன். அது மூணே மாடல் தான் அதிகமாக போடுவேன். இன்றைக்கி சாரிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் டைமில் லைவ் உடனே போகணும்னு சொல்லிட்டு ஒரு சைடு வாக்கு எடுத்து அப்படியே சாதாரணமாக ஒரு கிளிப் போட்டுக்கிறேன். சின்ன கிளிப் தான் முடிஞ்சிச்சு. இப்படி மேக்கப் அவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். நான் இதுக்கு எனக்கு ஹாஃப் அன் ஹவர் ஆகும், அது பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்கப், அவ்வளோதான். ஓகே டன், இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு நிறையவும் நான் ரெடி ஆகுவேன். பொட்டு மாறு தோடு ஏதோனு மாறும், அவ்வளோதான் மிச்சது. எல்லாமே டெய்லி வந்து இதே தான். நெக்ஸ்ட் நம்ம ரீல்ஸில் பார்க்கலாம். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், பாய்.